மத்திய அரசு வந்து தேசிய கொடியை வந்து வீட்டில் ஏற்றணும் மூணு நாள் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஏற்றணும், அதுக்கு வீடு வேணும்ல. நீங்கள் தான் சொன்னீங்க 75வது சுதந்திர தினம் கொண்டாடும் போது எல்லாருக்கும் வீடு இருக்குங்க. 75வது சுதந்திர தினத்தை கொண்டாட போகிறோம், இன்னும் ரெண்டு நாள் இருக்குது. எல்லாருக்கும் வீடு வந்துருச்சா? வீடே இல்லாத என்னைய சீச்சி தெருவில் போவாயா, கழிவறை கட்டி போ அப்படின்னு சொன்னீங்க. வெறும் கழிவறை கட்டி அதுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே வாழ்றதா என்னது? இது நீங்கள் தானே சொன்னீங்க நாட்டில் எல்லாருக்கும் வீடு அப்படின்னு வந்துருச்சான்னு கேட்போம். அதனால் வீட்டுக்கு வீடு கொடியேற்றுறதுண்ணா. இப்போ என்ன நான் என்ன சொல்வேன்னா, நான் இந்த நாட்டின் குடிமகன், ஏற்றுக்கிறேன், இந்திய நாட்டின் குடிமகன். இந்திய நாடு என் நாடு, சரி, என் நாடுன்னு நான் நினச்சி இந்த நாட்டின் மேலே பற்று வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இந்த நாடு செஞ்சுருக்கான்னு பாருங்க. 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை பண்ணி செத்தோம், அதுக்கு ஒரு துயர செய்தி அறிவிச்சிருக்கா? 850 மீனவன் செத்துருக்கோம், ஒரு வருத்த செய்தி அறிவிச்சிருக்கா? நீட்டு தேர்வால் எங்கள் பிள்ளைகளை அனிதா தங்கச்சி தொடங்கி எத்தனை பேர் இந்த துயரம் தொடரக்கூடாதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு 20 பேர் ஆந்திரக்காட்டுக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டோம், இந்த நாடு ஏதாவது வருத்தம். சகோதர மாநிலங்கள் ஏதாவது ஒரு கண்டனம், இல்லை இந்த நாட்டை ஆளுகிற உயர்ந்த அமைச்சர்கள் யாராவது? எதுக்குமே எனக்கு வரல, அப்புறம் தேசப்பற்று மட்டும் எனக்கு வந்துடணும்னா அது எங்கிட்டு இருந்து வரும்? புற்று கூட வரும், பற்று எங்கிட்டு வரும் எனக்கு? அதனால தான் நாங்கள் இதெல்லாம் இதுக்கு பொருள்படுத்துறதில்லை. என்னத்தையோ பேசிட்டு போங்கன்னு போயிடுவோம்.